ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவும் ஆல்ரெடி உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து செம்பு பாத்திரமா இருந்தாலும் சரி, பித்தளை பாத்திரத்தை வந்து சுலபமாக கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம செம்பு பாத்திரம் சரி, பித்தளை பாத்திரங்களை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி தான் கிளீன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம தண்ணியில் நம்ம ஊற வச்சு தான் நம்ம கழுவ போகிறோம். அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சார். நேற்று நான் வந்து இதை ஷார்ட் வீடியோவில் கூட நான் காமிச்சிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாராவது கெஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாகவே நமக்கு நிறையா பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் பயன்படுத்துறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா விதவிதமான டிசைன்ஸில் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது தான் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சு தேய்க்கணும். ஸோ அப்போ தான் அந்த பளபளப்போட இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷனாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் எதிர்த்து நான் ட்ரை பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பித்தளை செம்பு பாத்திரங்களை வந்து சாதாரணமாக நம்ம துணியை ஊற வச்சு எப்படி நம்ம துவைப்போமோ அந்த மாதிரி அழகாக இந்த பாத்திரங்களை தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விளக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த எண்ணெய் இருக்குங்களா, அதை வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரு மூணு விதமான பொருட்கள் மட்டும் எடுத்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இது செம்பு தட்டும் அந்த செம்பு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து நான் ஒரு பொருளை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க அந்த பொருளால் இது வந்து க்ளீன் ஆகுது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தட்டு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதை தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறதுக்காக நம்ம ஓரளவுக்கு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு தட்டை போட்டு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அதையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்து தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போடுறதுக்கும் இப்போவுமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நான் அதிகம் டைம் கூட கொடுக்கல. ஸோ இது போல் நீங்கள் தண்ணியில் உள்ளே போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பட்டு அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த டம்ளரு. அந்த தண்ணியில் போடும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, நான் வெளியே எடுக்கும்போது. ஸோ அதனால் நல்லா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம இதனால வந்து இந்த செம்பு பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உள்ளே போடும்போது அங்கங்கே கரையாக இருந்தது. ஸோ இது போல் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஊறிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பொருட்களை உள்ளே வந்து போட முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டுங்க இப்போக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுலாம் நம்ம எதுவுமே தேய்க்கலை. அதுலேயே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த கரை அதற்கெல்லாமே எடுத்துருச்சு. ஸோ எதுவுமே தமிழர் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த விளக்கையும் வந்து உள்ளே போட்டு பார்ப்போம். விளக்கு நல்லா தண்ணியில் மூழ்கணுங்கிறதுக்காக நான் பாத்திரத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுவுமே ஒரு 5 நிமிஷம் போல் உள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய அந்த கரையும் சரி எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ தேவைப்படுது அப்படின்னா, ஏன்னா நம்ம விளக்கில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் நம்ம வைப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம். புதுசாக ஒரு ப்ரஷ் வச்சுருப்பீங்க இல்லையா,
பூஜை பாத்திரத்தையும் நம்ம கிளீன் பண்ணுறதுக்காக வச்சுப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரை இதெல்லாமே ஈஸியாக தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இது போல் நீங்கள் ஊற வச்சாலே மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே வந்துடும். ஸோ இப்போது உங்களுக்கு தேவைப்படுது ஏதாவது ரொம்ப கரையாக இருக்குன்னா கடைசியாக நீங்கள் வேணால் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த பிளேட் வந்து நான் அப்படியே உள்ளே போட்டது தான், இன்னும் எதுவுமே தேய்க்கலை. லாஸ்ட்டாக நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம வேணால் லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு உங்களோட திருப்திக்காக நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பழைய மாதிரி நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. இந்த தண்ணியை தொட்டு ஒரு தடவை அந்த புள்ளி புள்ளியாக வர்றது அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம், போதும். இவ்வளோ தேய்ச்சாலே போதும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதிலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவோம். அடுத்து இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இதில் நான் வந்து ஒரே ஒரு பொருளையும் இன்னொன்று வந்து விம் லிக்விட் தான் சேர்த்துருக்கேன். அந்த மேஜராக நான் சேர்த்துன இன்க்ரீடியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் சொன்ன அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது தான். இதை பார்த்ததும் உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? பார்க்குறதுக்கு வந்து சக்கரை மாதிரியே இருக்குது இல்லைங்களா, நம்ம கல்கண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியுங்களா? ஸோ அது போலவே இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் சால்ட்டு. இதை வந்து வச்சு நான் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு வேலை தான். அதை தான் இப்போ நான் வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து ஒருவேளை ரொம்ப அதிக அளவில் நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்க, அதாவது பூஜை பாத்திரம் பித்தளை செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்னும் ஒரு பொருள் தான் சேர்த்துனேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ட்ராப் போல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. விம் லிக்விடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விளக்குலலாம் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பொருளை தான் நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதை போட்டு நீங்கள் அழகாக பாத்திரத்தை ஊற வச்சுட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கீங்களா, அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தண்ணியில் நம்ம ஊற வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாமே இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் விளக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிற மாதிரி வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு அதில் அதிகமாக இருக்கும். இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் விளக்குக்கு வந்து போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க மாதிரியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப உப்புக்கரை, அதாவது உருளியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதுவுமே வந்து அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலும் அந்த உப்புக்கரையும் சுத்தமாக வந்துடும். ஸோ இது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் ஊற வச்சுட்டு லைட்டாக நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிருக்கேன். ஏன்னா அந்த உப்பு தண்ணிங்களால் திட்டத்திட்டா தெரியும் இல்லைங்களா, அது மட்டும் போகிறதுக்காக நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளையுமே வந்து கிடைக்குது. சப்போஸ் நியர்பை ஷாப்பில் கிடைக்கலாம், உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் போட்டுட்டு அழகாக பூஜை பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட லெமன் சால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்து மற்றவங்களும் அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளான மெத்தடாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.